ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து மேக்ஸ் ஆஃபேலி மாடல் கொஷின் பேப்பர். ஆல்ரெடி நான் உங்களுக்கு மேக்ஸில் வந்து மாடல் கொஷின் பேப்பர் 4 கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக அது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்க கொஷின் பேப்பர் எல்லாமே பார்க்காம ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே தெரியுதான்னு பாருங்கள், அது எல்லாமே தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எதனா கொஷின் ஆன்சர் தெரியலனா கூட ஆன்சர் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்யூஷனோட போடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது 5th மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்மளுக்கு 14 1 மார்க்ஸ். ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே பார்த்துக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் வந்து நம்ம 10 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 28 கொஷின் வந்து கம்பல்சரி, சரிங்களா? ஸோ வந்து சென்டம் எடுக்கிறவங்களுக்கு நம்ம கம்பல்சரிலாம் வந்து நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க, அது என்ன மாதிரி கேட்குறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் சாய்ஸ்லேயே சூஸ் பண்ணி எல்லாமே போட்டுடலாம். ஸோ 80 அபவ் 90 அபவ் போதுன்றவங்க ஓரளவுக்கு கம்பல்சரி வந்து ரொம்ப இதுவாக இல்லாமல் மற்றதில் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீயில் வந்து நீங்கள் 10 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 42 கொஷின் வந்து கம்பல்சரி. ஸோ நிறைய மேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர் வந்து அதில் இருக்க கொஷின் பேப்பரில் இருக்கிறது மட்டும் பார்த்தாலே கூட போதும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் இருக்கிறது எதுவுமே வந்து விடாமல் எல்லாமே நல்லா போட்டு பாருங்கள். தெரியலனா யார்கிட்டனா கேளுங்க, இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இந்த கொஷின் தெரியலனா நான் உங்களுக்கு சொல்யூஷனோட எப்படின்னு சொல்லி போடுறேன், சரிங்களா? மோஸ்ட்லி மேக்ஸ் போடும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட கம்பைன் பண்ணி குரூப் ஸ்டடி பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 மார்க்ஸ் அட்டன் பண்ணால் ஒன்று வந்து ஜாமெண்ட்ரி, இன்னொன்று வந்து கிராஃபு இல்லைனா எதனா ஒரு சம் கொடுப்பாங்க, அந்த சம்லேருந்து போடணும். இல்லைனா சம்டைம் ரெண்டுமே கிராஃபாக கூட கொடுத்து எதனா ஒரு கிராஃப் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. கிராஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிராஃப்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கிராஃப் எப்படி அட்டன் பண்ணுவோம், அதில் எப்படி டயக்ராம் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அதோட இந்த சைடில் நீங்கள் எழுதுறது எப்படி எழுதணுன்றது அதில் அவ்வளோ நீட்டாக அழகாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இந்த கொஷின் பேப்பரையும் ஒரு வாட்டி நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மார்க் வருதுன்னு. ஸோ உங்கள் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த கொஷின் பேப்பரை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் கம்பைன் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.